Hello guys, welcome to TN45 Vlogs. இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் பார்க்க போறீங்க. எஸ் இந்த வீடியோ நான் நேத்தே பண்ணியிருக்கணும், பட் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால நான் இன்னைக்கு பண்ண வேண்டியதா இருக்குது. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு எல்லாம் கன்ஃபார்மா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். பாதி பேருக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸும் ஒரு சில முக்கியமான தேவைகளையும் இந்த வீடியோல நான் ஆட் பண்ணிருக்கேன். சோ வீடியோ தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க, பிகாஸ் இது ரொம்ப முக்கியமான வீடியோ. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எஸ் நீங்க டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க, லாக்டவுன். லாக்டவுன் அப்படின்றது ஏற்கனவே லாஸ்ட் இயர் நம்மள டோட்டலா ஆஃப் ஆகிடுச்சு. இதுல எல்லாருக்குமே எக்கனாமிக்கலாவும் சரி, மென்டலி பிசிக்கலி எல்லா லீலையும் ஆஃப் ஆயிட்டோம். சோ இந்த டைம் அதோட ஒரு சின்ன இனிஷியல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். எஸ் May 2021 ஒரு 14 லாக்டவுன். இந்த 14 லாக்டவுன் வந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒண்ணுதான். 2 May எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது. 7th அன்னைக்கு CM பதவி ஏத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் 8 May அன்னைக்கு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றாங்க. சோ இந்த லாக்டவுன் வந்து ஸ்டார்டிங்லேயே 14 days லாக்டவுன் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 14 days லாக்டவுன், இந்த லாக்டவுன், இந்த ஃபுல் லாக்டவுன், இந்த விஷயத்துக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஏன் லாக்டவுன்றத முழுசா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எஸ் இந்த கொரோனா அப்படி இந்த கோவிட் அப்படின்ற ஒரு ஒரு டிசீஸ ஸ்டாப் பண்ணணும்னா லாக்டவுன் தவிர ஒரு வழி கிடையாது. என்னதான் மெடிசன் அது இதுன்னு இருந்தாலும், பட் லாக்டவுனை தவிர வேற வழி கிடையாது. எல்லாரும் வீட்டுல இருந்தா மட்டும்தான் இந்த செகண்ட் வேவ்னு சொல்ற இந்த COVID-19 வந்து குறைய ஆரம்பிக்கும். பிகாஸ் இதுல 50% ஆஃப் மிஸ்டேக் பாத்தீங்கன்னா நம்ம மக்கள்கிட்ட தான் இருக்குது. சோ மேக்ஸிமம் வெளியே போறத தவிர்க்கணும். சோ இந்த மாதிரி பிரிகாஷனரி டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். லாக்டவுன்ல நேத்து காலையில இருந்தே ஒரு சில பேர் குழம்பு ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபைனலைஸ் ஆகி நியூஸும் வந்தது. சோ நான் தெளிவா என்னென்னலாம் இருக்கு என்னென்னலாம் இல்ல இந்த தமிழ்நாடு அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த லாக்டவுன் வேற எங்கெங்க போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில போட்டிருக்காங்க. அண்ட் அது இல்லாம கேரளால போட்டிருக்காங்க. அண்ட் தெலுங்கானா அண்ட் ஆந்திரா மட்டும்தான் இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. சோ இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்றப்ப மேபி அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். சோ நம்ம இந்த நம்ம தமிழ்நாடுல என்னென்ன தளர்வுகள் அதுல என்னென்ன ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ணல இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நான் தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணோடனே ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 8 பேருக்கு வந்து ஆஹா லாக்டவுன் போட போறாங்க. சோ அது கடையெல்லாம் மூடுறதுக்கு முன்னாடி நம்ம போய் வேகமா எல்லாத்தையும் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் எல்லாருமே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் நீங்க நினைக்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு இடம் வந்து கிரௌட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சிச்சுவேஷனை நம்ம பிரிகாஷனா ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். சோ இங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நேத்து அண்ட் இன்னைக்கு வீடியோ பாக்குற இன்னைக்கு இந்த ரெண்டு நாளுமே வந்து 9 o'clock வரைக்குமே எல்லா ஷாப்புமே இயங்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது இல்லாம May 10 இருந்து May 24 வரைக்கும் லாக்டவுன் சொன்னவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா 144 போற அளவுக்கு லாக்டவுன் போடல. சோ இந்த லாக்டவுன் என்னென்ன இருக்குது, இதுல என்னென்ன தளர்வுகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பப்ளிக் பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் சுத்தமா கிடையாது. கேபா இருக்கட்டும் ஆட்டோவா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி எந்த டிரான்ஸ்போர்ட்டுமே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு எசென்சியல்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நம்ம தான் ஓனா போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 12 மணி வரைக்கும் ஒரு சில ஷாப்ஸ் இருக்குது. என்னென்ன ஷாப்ஸ் பாத்தீங்கன்னா மளிகை கடை, கிராசரி ஷாப்ஸ் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் அதெல்லாம் கிடையாது. தேவையான பொருட்கள் வாங்கிக்கிறதுக்கான மளிகை கடை இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பழக்கடை இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் காய்கறி கடைகள், காய்கறி கடைகள், பழக்கடைகள் இது இதெல்லாமே காமனா இருக்குது. அண்ட் அதே மட்டும் இல்லாம ஹோட்டல்ஸ் வந்து எல்லா பிளேசஸ்லயும் ஓபன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஹோட்டல்ஸ் எதனால அப்படின்னா ஒரு சில பேர்னால வீட்டுல சமைக்க முடியல, ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதனால இந்த ஹோட்டல்ஸ் வந்து ஒன்லி ஃபார் பார்சல், அதாவது நீங்க போயிட்டு வாங்கிட்டு வரலாம். ஆர் ஆன்லைன் டெலிவரி பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ணி நீங்க ஃபுட்டை வந்து டெலிவரி எடுத்துக்கலாம். இந்த விஷயம் மட்டும்தான் ஹோட்டல் லைன்ல பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தள்ளுவண்டி கடை, இந்த ரோட்டோரமா இந்த இட்லி விற்கிறது, இந்த இந்த சின்ன சின்ன ஷாப்ஸ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ ஹோட்டல்ஸ்ன்றது நான் என்ன சொல்றேன்னா ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு அபிஷியலா ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரைஸ் பண்ணிருக்க அந்த பிளேசஸ் மட்டும் தான் ஓபன் பண்ண சொல்லிருக்காங்க. சின்ன சின்ன தள்ளுவண்டி கடைகள் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம எஸ் நான்வெஜ் நிறைய பேர் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அதற்கான கறி கடைகள், சிக்கன் கடை, மீன் கடை இந்த ஷாப்ஸுமே பாத்தீங்கன்னா ஆப்டர்நூன் 12 o'clock வரைக்கும் ஓபன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ ஆப்டர்நூன் 12 o'clock வரைக்கும் இப்ப நான் சொன்ன ஒரு சில ஷாப்ஸ் மட்டும் கம்பல்சரி ஓபனா இருக்கும்.
அண்ட் இப்ப நம்ம நியூ சிஎம் எடுத்திருக்கிற ஒரு சூப்பரான குட் மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மா உணவகம் வழக்கம் போல செயல்பட சொல்லியிருக்காரு. அது அம்மா உணவகம்ன்ற நேம்லயே செயல்பட சொல்லியிருக்காரு. சோ இது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ன்ற விஷயம் தான் நான் சொல்லணும். அண்ட் அபிஷியலா பேங்க்ஸ் இந்த ஏடிஎம்ஸ் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஸ்டாஃபோட ரன் பண்ண சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நிறைய பேர் நிறைய டிரான்சாக்சன் ஆகட்டும், சோ நிறைய பேங்க் விஷயம் வந்து பண்ண வேண்டியது இருக்கும், எமர்ஜென்சியா பண்ண வேண்டியது இருக்கும். சோ அதுக்காக அவங்க வந்து ஒரு 50% ஓபனிங் வச்சு பண்ணிருக்காங்க. சோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். பட் 50%க்கு ஸ்டாஃப் ஒத்துழைக்கிற மாதிரி நம்ம பேங்க்கு போற கஸ்டமர்ஸா இருக்கட்டும், கிளைண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுமே அதுக்கேத்த மாதிரி தான் நடந்துக்கணும் சோசியல் டிஸ்டன்சிங்கோட. அண்ட் ஆப்வியஸ்லி பெட்ரோல் பங்க்ஸ் கன்ஃபார்மா இயங்கும், பெட்ரோல் பங்க்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு சூப்பரான மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாஸ்மாக் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ண சொல்லிருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த டாஸ்மாக் திறக்கப்படும், 12 மணி வரை திறக்கப்படும்ன்ற ஒரு நியூஸ் பாத்துருப்போம். அதை பார்த்துட்டு எதுவுமே நம்ம வெளியில பண்ண முடியலனாலும் வீட்டுல கொந்தளிச்சிருப்போம். அந்த கொந்தளிக்கிறத வந்து இவங்க வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எஸ் டாஸ்மாக் கம்ப்ளீட்லி ஷட் டவுன் சொல்லிட்டாங்க. இதுவுமே கவர்மெண்டோட ஒரு சூப்பரான மூவ்னு சொல்லலாம். அண்ட் எஸ் ஆப்வியஸா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வரும், மேரேஜஸ் வரும், ஃபியூனரல் இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும். சோ மேரேஜுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் 50 பீப்பிள் வந்து அட்டன் பண்றாங்க, 50 பேரை வந்து அட்டன் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. அண்ட் டெத் இந்த மாதிரி இறந்த பிளேஸுக்கு போகணும், யாராவது இறந்துட்டாங்க அங்க போகணுன்றவங்களுக்கு மேக்ஸிமம் 20 மெம்பர்ஸ் அலோவ் பண்றாங்க. ஆனா ரெண்டு இடத்துக்குமே மேக்ஸிமம் நம்ம இந்த சோசியல் டிஸ்டன்சிங் சேஃப்டி பிரிகாஷன்ஸ் மெஷர்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது, இந்த இடத்துக்கு மட்டும் இல்ல எங்க போனாலும் அதே எடுத்துட்டு போறது நல்லது. இத நான் இவ்வளவு நாள் வீடியோல சொல்லியிருக்க மாட்டேன், பட் இனிமே சொல்லிதான் ஆகணும் அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கோம் அப்படின்றதுனால. சோ இந்த விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இ காமர்ஸ் வெப்சைட் சொல்லுவாங்கல்ல, தட் இஸ் டெலிவரி பண்ற ஆன்லைன் டெலிவரி பார்ட்னர்ஸ் சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல வந்து மேக்சிமம் இந்த ஃபுட்டு மெடிசன் இவங்க இந்த விஷயம் டெலிவரி பண்றவங்க எல்லாத்தையுமே அலோவ் பண்ணிட்டாங்க. பட் இந்த பிளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரியான சோசியல் வெப்சைட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா டெலிவரி ஸ்டாப் பண்ண சொல்லி பண்ணிருக்காங்க. பட் இன்னொரு ஒரு நியூஸ் என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்ற பாயிண்ட மட்டும் எடுத்துடலாம், கேஷ வந்து கொடுக்க வேணாம், டெலிவரி அட் டோர் ஸ்டெப் வச்சுக்கலாம். பட் கேஷ் ஆன் டெலிவரி காசு கொடுத்து அந்த ஸ்பாட்ல காசு கொடுத்து வாங்குறது இந்த விஷயத்தை மட்டும் தவிர்த்துட்டு ஒரு ரீசனபிளான தேவையான பொருட்களை மட்டும் டெலிவரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து இங்க வந்திருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த கோவிட் சிம்டம்ஸ்ன்றது வந்து ரெண்டு வகையா வருது. ஒன்னு பிசிக்கலா ஏதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் மூலமா வருது, அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மென்டல் விஷயம் அங்க வந்து ஒரு சூப்பரான ரோல் பிளே பண்ணுது. சோ இதுல வந்து நம்மளே கண்டுபிடிச்சுக்கிற மாதிரி, இது இதுதான், இது இதுதான், இதுக்கு பயப்பட வேணாம், இந்த விஷயத்துக்கு பயப்பட வேணாம் அப்படின்ற ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் எய்ம்ஸ் வந்து டெல்லியில இருக்க எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை வந்து நான் உங்களுக்கு கிளியரா சைட்லயும் போடுறேன், பிளஸ் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். அண்ட் வெறும் ட்ரை காஃப் அண்ட் ஸ்னீஸ் அப்படின்ற ஒரு ஒரு கிரைடீரியாக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பொல்யூஷனால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உடனே ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கே கோவிட் அப்படின்ற ஒரு பயத்துக்கு போயிட்டு உங்க மைண்ட வந்து டவுன் பண்ணிக்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, காஃப் அப்புறம் ஸ்னீஸ் ரன்னிங் நோஸ் இருந்துச்சு அப்படின்னா காமன் கோல்ட், உடனே லைட்டா இருமுனாலே லைட்டா த்ரோட் ஒரு மாதிரி கரகரன் இருந்தாலே உடனே பயந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காஃப் ஸ்னீஸ் ரன்னிங் நோஸ் பாடி ஏக் உடனே இந்த ரன் கோல்டு விஷயம் கூட நமக்கு இந்த உடம்பு வலியும் வந்துடுச்சு அப்படின்னாலே கன்ஃபார்மா இந்த கொரோனா அப்படின்றாங்க. டக்குன்னு யோசிக்கிறதெல்லாம் கிடையாது, டக்குன்னு கொரோனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் லைட்டா ஃபீவர் வந்துச்சுனாலும் ஃபர்ஸ்ட் அதான் நான் சொல்ற மூணுலயுமே ஒரே பாயிண்ட் தான், டக்குன்னு எதுவுமே பயந்துடக்கூடாது. ஒரு விஷயத்த நம்ம டெஸ்ட் பண்ணாம கொரோனா அப்படின்னு சொல்லிடக்கூடாது, அது வந்து ஒரு சிம்பிளான ஃப்ளூவா கூட இருக்கலாம். அண்ட் எய்ம்ஸ் வந்து கொரோனா அப்படின்ற ஒரு ஒரு சிம்டம் என்ன அப்படின்றத தெளிவா கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரை காஃப், ஸ்னீஸ், பாடி பெயின், வீக்னஸ், ஹை ஃபீவர், டிஃபிகல்டி பிரீத்திங். இந்த இப்ப நான் சொன்ன செட் ஆஃப் இது நான் லைன் அங்க கீழே கூட போடுறேன், ட்ரை காஃப், ஸ்னீஸ், பாடி பெயின், வீக்னஸ், ஹை ஃபீவர், டிஃபிகல்டி இன் பிரீதிங், இந்த விஷயம்லாம் ஒன்னா வந்துச்சு அப்படின்னா இட் மஸ்ட் பி கொரோனா. அதுவுமே ஒரு ஒரு 50% கன்ஃபர்மேஷன்ல தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இதை வந்து பேத்தாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எய்ம்ஸ் டெல்லி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நிறைய நாடுகள் வந்து நமக்கு வந்து இந்தியா ஸ்டே ஸ்ட்ராங் இந்தியான்ற ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஒரு ஆதரவு ஒரு மென்டலி அண்ட் ஒரு ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து உண்மையிலே ஒரு ஒரு நல்ல விஷயம். அந்த சப்போர்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டு ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்றத தான் நான் சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியால இவ்வளவு விஷயம் நடக்குது அப்படின்றத நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். பட் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு கண்ட்ரில இந்தியாவோட ட்ரிபிள், அதுக்கும் மேல சொல்லலாம்,
அத்தனை மடங்கு ரொம்ப பாதிச்சிருக்காங்க. நான் அந்த போட்டோவும் நீங்க போடுறேன், பட் இது வந்து பெருசா பேசப்படல. பட் இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு கேட்கறதுக்கும் ஆள் இருப்பாங்க, பட் இதுக்காக ஃபீல் பண்றதுக்கும் ஆள் இருப்பாங்க. அதனாலதான் இந்த செஷனை வந்து நான் என்னோட வீடியோல ஆட் பண்றேன். சோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து அவங்களோட அந்த நேம் போர்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, வி நீட் ஆக்சிஜன் சின்ஸ் 1948 போட்டிருக்காங்க. அது தே கான்ட் பிரீத், அவங்களால மூச்சே விட முடியல. எப்பயிலிருந்து 1948 இருந்து நாங்க நிறைய கஷ்டப்பட்டோம், இப்ப ரொம்ப தவிர்க்க முடியாத கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுறோம் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்றாங்க. சோ சோசியல் மீடியாஸ் நல்லா லைவ்ல இருக்கவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். எஸ் அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றத நம்ம நினைச்சுப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் சொன்ன அந்த சேஃப்டி மெஷர்ஸ் வந்து இப்ப சொல்லிடுறேன். மேக்சிமம் வெளியே போறத தவிர்த்துருங்க. அண்ட் சப்போஸ் ஏதாவது எசென்சியல்ஸ் வாங்கணும், மெடிசின் சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயம் வாங்கணும் அப்படின்றப்ப நீங்க வந்து மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு போங்க, கிளவுஸ் யூஸ் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி விஷயத்த தவிர்க்காம பண்ணிடுங்க. பிகாஸ் நம்ம யாராவது ஒருத்தவங்க வெளியில போறதுனால வீட்டில் இருக்கவங்க கம்ப்ளீட்டா பாதிக்கலாம். சோ இந்த விஷயத்த வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயும் போகிறத தடுத்துடணும். சப்போஸ் போகணும், தவிர்க்க முடியாம அங்க போய் தான் ஆகணும், வீட்டுக்கு ஒரு தேவை இருக்கு நாங்க போய் தான் ஆகணும், அதை வாங்கி தான் ஆகணும்னு நினைக்கிறப்ப நம்ம வந்து இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க. அண்ட் சானிடைசர்ஸ், நீங்க காசு அப்படி நிறைய இருக்கு இதெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. சானிடைசர்ஸ் ஒன்னு வாங்கி வைங்க, இல்ல அதுக்கு ஈக்குவலா ஏதாவது கை கழுவுற மாதிரி இல்ல நம்மள ஹைஜீனா வச்சுக்கிற மாதிரியான விஷயத்தையுமே நம்ம வாங்கி வைக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க மேக்சிமம் டெய்லி எல்லாருமே ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, வேது பிடிக்கிறது ஆர் அந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்த டெய்லி பண்ணுங்க. அது வந்து ஒரு சூப்பரான முறைன்னு சொல்றாங்க. அதாவது அதுல வந்து டேப்லெட் விட்டமின் இ கேப்சூல் போடணுமோ இல்ல வேற ஏதாவது விக்ஸ் இல்ல தைலம் ஏதாவது போட்டுதான் பண்ணணும் கிடையாது. நார்மல் ஹாட் வாட்டர், நல்லா கொதிக்கிற நார்மல் ஹாட் வாட்டர்ல நீங்க இன்ஹலேஷன் பண்ணலாம். சோ இது வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட்னு சொல்லலாம் இந்த விஷயத்துல. அண்ட் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து உங்களோட சமையல்ல நிறைய யூஸ் பண்ணுங்க. இந்த மஞ்சத்தூளா இருக்கட்டும், அண்ட் ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் இருக்குது இல்ல, அது எல்லாத்தையுமே நீங்க உங்களோட சமையல்ல யூஸ் பண்ணுங்க. அண்ட் மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, மேக்சிமம் இந்த நியூஸ் இந்த சோசியல் மீடியாஸ் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் என்ன மாதிரி ப்ரிகாஷன் திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க முடியும், நம்மளை எப்படி காப்பாத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு இதுதான். அண்ட் இந்த விஷயத்த குழந்தைகள், வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கனாலும் ஓல்டு ஏஜ்டு பீப்புள்ஸ் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. பிகாஸ் எங்க வீட்லயே சொல்றேன், சோ அவங்க எப்படின்னா சொல்லுவோம் கேட்டுப்பாங்க, பட் கொஞ்ச நேரத்துல அவங்க இது போய் தான் ஆகணும், அந்த கடைக்கு போகணும், இந்த கடைக்கு போகணும், சோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நடக்கும். சோ நம்ம தான் பாத்துக்கணும். அண்ட் நம்ம நம்மளை பாத்துக்கிட்டோம்னா போதும், நம்ம அவங்களுக்காகவோ இவங்களுக்காகவோ ஃபீல் பண்ண தேவையில்ல, நம்ம நம்மள பாத்துக்கிட்டா போதும். அதே மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டாங்கன்னா வில் பி சேஃப் அண்ட் எஸ் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹோம் அண்ட் தைரியமா இருப்போம். இந்த வீடியோ இது வந்து ஒரு ஒரு கண்டென்ட்டா நான் போடணும் அப்படின்றத தாண்டி இதை வந்து நான் சொல்லியே ஆகணும்னு நினைச்சது. இதை நான் ஏன்டா நீ முன்னாடியே சொல்லலை, இதெல்லாம் ஏன் சொல்லலை அப்படிலாம் கேட்டிருக்கலாம். பட் அதெல்லாம் கேட்கறத விட்டுட்டு ஸ்டே சேஃப், நீங்க பத்திரமா இருங்க, அவ்வளவுதான். ஸோ எஸ் நிறைய பேசியாச்சு, வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் விஜய் ரோஷன்.